அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அதனால் நான் பேச இருந்தாலும் எல்லாருக்குமே பிடிக்குங்க. நான் நினச்சிக்கிட்டா என்னை விட முட்டாளி யாருமே இருக்குல்ல. அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கக்கூடாது. அவங்களும் சில கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் பாருங்கள் ஐயா, நான் எழுதி வச்சது ஒன்றுமே நான் கேட்கலீங்க. நீங்கள் சொன்னது மட்டும் தான் எழுதி வச்சுருந்தா முதல்ல வரிசையாக படிச்சிட்டியா? இல்லைங்க ஐயா, அது ஒன்றும் கேட்கவே இல்லைங்க. பரவாயில்லைங்க ஐயா, நான் பாறையில் விதை விதைக்கிறேன் கேட்டிருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் இப்போது இங்கே வந்து எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன் நான். சரிங்க ஐயா. இது எவ்வளோ வருஷமாக? 16 வருஷமாக இங்கே உபதேசம் கொடுத்துங்கிறேன். இங்கே இல்லாமல் வீட்டில் 10 வருஷம் உபதேசம் கொடுத்தேன். 26 வருஷம் உபதேசம் கொடுத்துங்கிறேன். சரிங்க. ஆனால் இதில் ஒரு ஞானி கூட தேறி வரமாட்டேன்றான். அதுவும் உபதேசங்கள்னால் மற்ற இடம் மாதிரி உபதேசம் கிடையாது. இது படிப்படியாக ஒவ்வொரு உபதேசமாக கொடுத்து நீ உச்சத்துக்கு போகிற வரைக்கும் உபதேசங்கள் இருக்குது. அதனால் இது 18 உபதேசங்கள் கொடுக்குறேன். இந்த 18 உபதேசங்களையும் வாங்கி அவன் சீராக செய்ய மாட்டேன்றான். காரணம் என்ன? இங்கே இருக்கும்போது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாத்தையும் கேட்குறீங்க. வீட்டுக்கு போன உடனே நீங்கள் கேட்டதெல்லாம் மறைஞ்சு போய் உங்கள் பொண்டாட்டி தான் வந்து எதிர்த்து நிற்கிறேன். அப்போது இங்கே கேட்டதெல்லாம் அது இங்கேயோடு போயிடுச்சு. வீட்டுக்கு போன உடனே நீங்கள் பழையபடி என்ன செய்யணுமோ ரொட்டீனாக அதை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ நான் பாறையில் தான் நான் விதை விதைச்சேன். மண்ணில் விதை விதைச்சேன்னா அங்கே போய் முளைக்கணும் இல்லையா? அது ஆனால் அங்கே போன உடனே முளைக்க மாட்டேன், இந்த பழம் போயிட்டு. அப்போ பாறையில் விதைக்குது, எங்கேயாவது ஒரு மண் இருந்து தூத்து வராதான்ற ஆதங்கத்தில் விதைச்சுன்னுக்குறேன். நான் விதைக்கிற எல்லாமே முளைக்கும்னு நினைக்கிறது இல்லை, நினச்சா நான் ஏமாலி. அதனால் இங்கே இவ்வளோ பேருக்கு லட்சக்கணக்கில் உபதேசம் கொடுத்துக்கிறேன். ஒன்று ரெண்டு 1000 கூட கிடையாது. நான் ஆரம்பத்தில் நினச்சேன் 1000 பேருக்கு உபதேசம் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி லட்சக்கணக்கில் போயிடுச்சு, வெளிநாடெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் மகான்களாக தேடி வருவாங்களா, அந்த பற்று இல்லாத வருவாங்களான்னா தேர மாட்டேன்றாங்க, வரமாட்டாங்க. எவ்வளோ உச்சத்துக்கு போனால் கூட அவங்க அந்த பாசத்துலேயே தான் நிற்கிறாங்க, அந்த பற்றிலேயே தான் நிற்கிறாங்க இல்லையா? இப்போது இங்கே வந்து நான் 3 நாள் ஆச்சு. எங்கள் சம்சாரம், எங்கள் பேரன், எங்கள் பேத்தி, எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. ஒரு அவருக்கு ஒரு வாட்டி போய் எங்கள் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறாளா, நல்லா இல்லையா, என்ன செய்கிறேன்னு பார்த்துட்டு வர்றதில்லை. வந்ததோடு அவங்க சரி, அவங்க வேலையை அவங்க செய்யணும், நம்ம வேலையை நம்ம செய்யணும். ஆனால் இந்த பக்குவம் மனுஷனுக்கு வரமாட்டேன். போய் போயில் எட்டி எட்டி பார்த்து வரான், கோழி முட்டை இட்டுச்சா, கோழி முட்டை இட்டுச்சான்னு பார்க்குற மாதிரி. அப்புறம் இவனுக்கு எங்கே ஞானம் வரும்? இதனால தான் பாறையில் விதைக்கிறான்னு சொல்கிறது. இல்லை, இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் கொஞ்ச நாள் இருந்து அதை இது ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குதுங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக என்னுடைய வீடியோவை 12 கோடி பேர் பார்க்குறோம். ஆனால் 12 பேருக்கும் இந்த ஆன்மீக நாட்டம் இல்லாமல் வீடியோ பார்க்க மாட்டோம். ஆனால் நாட்டங்களுக்கு இது ஆன்மீகவாதியாக மாறினா நானா இல்லை? அவங்களால முடியலையே. அதை தான் சொல்லிங்கிறேன், முடியல, முளைக்கல, அதனால் அதை பாறையில் வதைக்கிறேன். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல முளைக்கும். இன்றைக்கி மலேசியாவில் முளைச்சிருக்குது. மலேசியாவில் மாந்திரிகத்தில் மலேசியாவை உலகத்தில் பேர் போன இடம். அதுக்கு அடுத்தது தான் கேரளா. நேற்று மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா அந்த உபதேசம் வாங்கினாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, உங்களுடைய பேச்சு மலேசியாவில் மாந்திரிகத்தை தலைக்கீழே மாற்றிடுச்சு சாமி. இன்றைக்கி மாந்திரிகன்றதே மலேசியாவில் இல்லாத போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போது நம்ம பேசுனது ஏதோ மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. சேர்ற மாதிரி பேசணும். நான் இலக்கணம், இலக்கியம் இதெல்லாம் பேசணுன்னா அவனுக்கு புரியாமையே உட்காந்து நீ எதையோ கதை கேட்டு போன மாதிரி போயிடுவான். நீ பேசுறது அடுத்தவனுடைய மனசில் பதியணும்.
நீ என்ன சொல்றேன்னு அவனுக்கு தெரியணும், ஏத்துக்கிறானா ஏத்துக்கலையா, அப்பாற்பட்ட விஷயம். அப்படி வந்தது இன்னைக்கு மலேசியாவில் ரெண்டே ரெண்டு உபதேசம் வாங்கிக்கிறான் தியாகராஜன் ஒருத்தன். இன்னைக்கு மலேசியாவில் மகாபலிபுரத்தில் என்னுடைய சிலையை செய்து கோயில் கட்டி அக்டோபர் 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இது உலகத்திலே நடக்காத விஷயம். இது ஏன்னா இன்னைக்கு சாய்பாபாக்கு ஊரெல்லாம் கோயில் எல்லா மகானுக்கும் இன்னைக்கு கட்டுறாங்க. ஆனால் உயிராக இருக்கும்போது யாருக்கும் எந்த மகானுக்கும் கோயில் கட்டினதே கிடையாது. உயிராக இருக்கும்போது எனக்கு தான் கட்டுறாங்க. இது எதுக்காக கட்டுறாங்க, ஏன் கட்டுறாங்கன்னா நான் என்னுடைய பேச்சு அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் இது பிடிச்சிருக்குது அவங்களுக்கு, உலகத்துக்கே பிடிச்சிருக்குதுன்னு நான் நம்பக்கூடாது. அதனால் நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும். யார் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கல அதை யோசிக்கவே கூடாது. யோசிக்க ஆரம்பிச்சிட்டினா நீ பொய் பேச ஆரம்பிச்சிடுவார். தெய்வீகத்தில் பொய் பேசக்கூடாது. உலக வாழ்க்கையில் எப்படியாவது போய் சொல்லி எப்படியாவது போச்சுன்னு போ. ஏன்னா உலகத்தில் செய்கிற பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட அழிக்கணும்னு தான் கடவுளை தேடுறீங்க. கடவுள்கிட்ட போய் பாவம் பண்ணால் அதை எங்கே போய் அழிப்பீங்க? அதனால் கடவுள் விஷயத்தில் பொய் பேசாதீங்க. காசு கோசம் உலக விஷயத்தில் போய் பேசிட்டு போங்க. எப்படின்னா கடவுள் விஷயத்தில் சத்தியத்தை பேசுங்க. ஏன்னா கடவுளே சத்தியவானாக தான் இருக்கிறான். அதனால் அந்த கடவுளை பற்றி பேசும்போது சத்தியத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க, தெளிவாக பேசுங்க, அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க. அதுதான் ஆன்மீகம். கடவுளை பற்றி பேசி என்ன புரோஜனம்? ஒரு பயணம் கிடைச்சா கட்சியில் மக்கள் கடவுளை பற்றி தெரியாத போயிடுச்சு. எது உண்மைன்னு தெரியல இப்போ. காரணம் என்ன? புக்கில் எழுதந்தே பற்றி எனக்கு இருந்தாலும் புரியாமல் போயிடுச்சு. ப்ராக்டிக்கலாக சொல்லு, அப்போ தான் அவனுக்கு புரியும். அதை தான்ப்பா செய்துன்னுக்குறேன் நான். ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்போ உனக்கு நான் இரண்டு உபதேசம் வாங்கியிருக்கிறேன். சரி, இந்த உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னே கோபம் வந்து குறைவாக இருந்தது. சரி, இப்போது வந்து அதிகமாக இருக்கு. சரி, நீ இதுக்காக தான் இப்போ உபதேசம் வாங்கினேன்னு என் மனைவியும் சரி என் மனைவியும் அம்மாவும் திட்டுறாங்க. திட்டுறாங்க சொல்ல வாய் விட்டு அதே மறைக்கிற திட்டுறாங்க சாமி. அதுக்கு அதுக்கு முதல்ல நீ மனைவிக்கு எடுபடியா இருந்திருப்ப, இப்ப எதிர்த்து கேக்குற, அதனால திட்டுறாங்க இப்போ. ஏன்னா முன்ன எல்லாம் ஓடிங்க போயிருந்த, நம்ம ஒண்ணு இல்லைன்னு ஓடிங்க போயிருந்த, அதனால எதுவும் கேட்கல, எதுவும் பண்ணல, கோபம் வரல. அதனால அவங்க நல்ல மனைவி ஓரளவுக்கு கேட்ட ஆள் இருந்தாலு கோபமே படாத ஆளு அப்படின்னு நினைச்சுக்கினாங்க. இப்ப இங்க வந்த உடனே எல்லாத்தையும் சும்மா இருந்ததெல்லாம் தூண்டி விட்டு போச்சு. அதனால கோபம் வருது, பொண்டாட்டி திட்டுது, அம்மா திட்டுது. இன்னும் அதான் எங்கள் மனைவி ஓரளவுக்கு போக போக சரியாக போயிடும். அம்மா அதான் புரிஞ்சுக்கல. போக போக அந்த கோபம் இல்லாமல் போயிடும். எந்த செயலும் இல்லாமல் போயிடும். அப்புறம் எல்லா செயலும் தானாகவே நின்றுடும். நீ எதையுமே நீயாக நிறுத்த வேண்டியதில்லை, தானாகவே நின்றுடும். சொல்லு. அதுதான் அதான் தானாக நின்றுடும். ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாத. கொஞ்ச நாள் திட்டினா திட்டி நீ இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பேன், அதனால ஓஞ்சி போட்டோம். கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் திட்டுவாங்க, அப்புறமா இது அப்படி தான் அப்படின்னு விட்டுடுவாங்க. அதே மாதிரி இந்த திருவிழா நல்லது கெட்டதுக்கு போகிறோம் அந்த சாயங்க சம்பிரதாயம் எல்லாம் என்ன நல்லது கெட்டது என்னது? நல்லது கெட்டது என்னது? அது இப்போ ஒரு நல்லது கல்யாணம் காட்சி சரி இறப்பு இதுக்கெல்லாம் நான் போய் நின்று ஓரளவுக்கு இல்லைப்பா. நல்லது கெட்டது என்னதுன்னு தெரியல எனக்கு. அதான் கேட்கறதுனால நான் எல்லாத்தையும் ஒன்னே ஒன்றா நினச்சின்னுக்குறேன். நீ நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கினா 4 பேருக்கு நான் சொல்லுவேன். இல்லை ஐயா, நல்லதுன்னா இந்த திருமண விஷயம் ஒரு உதப்பாட்ட போகிறது நல்லது, செத்து போய் விடுதலை பெறது கெட்டது உங்களுக்கு இல்ல இல்ல சாமி. எவ்வளோ புத்திசாலித்தனமா சுயநலத்துல வாழறீங்க பாரு. கல்யாணம் பண்ணினு ஒண்ணு அவளை ஒதுக்கணும், இல்ல அவ நம்மள ஒதுக்கணும், அது நல்ல காரியம் போறேன். ஆனா இதுல இருந்து விடுபட்டு போறது கெட்ட காரியம் உங்களுக்கு. நல்ல காரியமா அதான்யா. அதனாலதான் சொன்னான் பட்டினத்தார் ரொம்ப அழகா சொன்னான், முதல் சங்கு அமுது விட்டோம்னா பிறந்த உடனே தாய் கொடுக்குற பால் அது அமுதண்டானா பாலுன்னு சொல்லலத்த. எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு இருந்தாலும் முதற் சங்கு அமுது ஊட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு போட்டோம்னா கல்யாணத்தில் கொடுக்குற அந்த பாலும் பழமோ அது உதப்படுறதுக்குடா நீ அப்படின்னா. கடைசங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதுமேண்ணா. தப்புனா தப்பு, அம்மா வந்துக்குது பால் ஊத்துறேன், ஆயா வந்துக்குது பால் ஊத்துறேன், தாத்தா வந்துக்குது பால் ஊத்துறேன், தங்கச்சி வந்துக்குது பால் ஊற்றுறேன், தப்பனா தப்பும் போனால் போயிட்டண்டா அப்படின்னா. அதனால் ஒரு மனுஷனுக்கு 3 முறை பால் ஊற்றுறான். ஆனால் கடைசி முறை ஊற்றுற பால் விடுதலை பெறுறான். நடுவில் போட்டுக்கிற பால் வந்து நல்லா அவருக்கே அவர் வனத்தை அடிக்கிறாரு. முதல் ஊற்றின பால் வந்து உடம்புல அம்மா கொடுத்த பலம் அது.
இப்படி மூணு விதமா. அதனால கெட்ட காரியம் சேர்த்து சாவுக்கு போய் வந்தா கெட்ட காரியமா? அது சாவுக்கு போய் வந்தது தான் என் நல்ல காரியம், வாழ்வுக்கு போய் வந்தது தான் கெட்ட காரியம். அவன் உதப்படும் போது வந்து சொல்லுவானு உங்ககிட்ட, மாமே ரூட்ல மச்சானுங்கெல்லாம் வச்சானுங்க, பொண்ணு வந்து சொல்ல எங்கள் மச்சனை மூத்தாரில் என்ன திட்டுறாங்க, எவ்வளோ பிரச்சனை செத்து போனோம் என் வீட்டுலாம் வந்து எவனா சொல்லிக்கிறான் இது வரைக்கும். அப்போ எது நல்ல காரியம்? அதுக்கெல்லாம் முன்னு செய்வேன், அது இப்போ வந்து நான் அதெல்லாம் குறைச்சிட்டேன். சரி, அதனால சரி அது கேட்டேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரிங்கண்ணா, சரி இனிமேல் சாவு வீட்டுக்கு போனால் கையெழுத்து கும்பிடு, நல்ல காரியத்துக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு கும்பிடு. கல்யாண வீட்டுக்கு போனால் ஐயோ ஆண்டவா இங்கே வந்தனேன்னு கும்பிடு. இந்த முஸ்லீமுங்க இருக்கிறாங்க தெரியுமா? தெரியாது முஸ்லீம் பாயுங்க. தெரியுங்க, குழந்தை பிறந்த உடனே ஓன்னு அழுவாங்க எல்லாரும் சேர்ந்து, செத்த உடனே எல்லாரும் சிரிச்சுன்னு பிரியாணி எல்லாம் பண்ணுவாங்க. இது ஏன்பா சா, அவங்க செத்து போனால் துக்கம் தானே வரணும், நீ சந்தோஷம் வந்தத பிறந்துட்டா சந்தோஷம் தானே வரணும், ஏன் துக்கப்படுறீங்கன்னா அவனுக்கு அவன் சொல்லுவான், இது உலகத்தில் வந்து பிறந்து போச்சு, என்ன அவதிப்பட்டு சாக போதோ தெரியலன்ற துக்கம் படுறோம், இது செத்து போச்சு இனி இந்த துக்கத்திலிருந்து விடுதலை பெற்று போதுன்னு சந்தோஷப்படுறோன்னு. அது மாதிரி மரணம்ன்றது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், எனக்கு வந்தால் கூட சந்தோஷப்பட்டு போ. கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்களா? நேற்று வெயில் மட்டும்ன்றது உசுவாசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்றது, அதே மழை பெஞ்சுன்றது நான் சதறி போயிருக்கோம். இப்படிலாம் சதுரக்கூடாது. நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். ஒரு 1500 பேர் உட்கார்ற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க. ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது, விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்களை வாங்கி வந்து இங்கே கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னா இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அது பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்கள் கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு, அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயில் எப்படியோ வெயில் வெயில் வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னு இருக்கிறோம். வெறும் மண்டபம் தான், அது ஆள் தான். அந்த ஆள் வந்த தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம், இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது. அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும், முழுமை பெற்றதுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். நன்றி, வணக்கம். மனித நிலையை கடந்த உண்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம், மனித நிலையை கடந்த உண்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம்.